இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் ஆலோசனை மேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை அடுத்து வரும் நாட்களில் மேற்கு மண்டல பகுதிகளில் எட்டு முதல் பதினான்கு கிலோமீட்டர் வேகமான காற்றுடன் தூரல் அல்லது லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய கோடை மழை பெய்யக்கூடும் மண் ஈரத்தினை பொறுத்து இரவை பயிர்களுக்கு நீர்ப்பாசனம் செய்து பயிர் கழிவு மூடாக்க இடவும் மழையினை பயன்படுத்தி சரிவுக்கு குறுக்காக மண் புரட்டி போடும் கலப்பை கொண்டு கோடை உழவினை மேற்கொள்ள அறிவுறுத்தப்படுகின்றனர் சில பகுதிகளில் தொடர்ந்து வறண்ட வானிலை காணப்படுவதால் கரும்பின் நுனி புழு வர வாய்ப்புள்ளது எனவே விவசாயிகள் அடிக்கடி நீர் பாய்ச்சி வயலை ஈரமாக வைத்துக் கொள்வதுடன் பயிர் மூடாக்க செய்யலாம் உள்ளூர் பகுதிகளில் சுழற்காற்று மற்றும் இடியுடன் கூடிய கோடை மழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவே ஐந்து மாத வயதுடைய வாழை மரங்களுக்கு முட்டுக் கொடுக்கவும் கோடை காலத்தில் பெறப்படும் மழையினை வேர் பகுதியில் சேமிக்கும் வகையில் மரத்தினை சுற்றிலும் பாத்திகளை உள்நோக்கி சாய்வாக ஆழப்படுத்தவும் உயர்ந்து வரும் வெப்பநிலை மற்றும் குறைந்து வரும் காற்றின் ஈரப்பதம் காரணமாக கால்நடைகளுக்கு வெப்ப அழற்சி ஏற்பட வாய்ப்புள்ளதால் கால்நடை மற்றும் கோழிகளுக்கு போதுமான அளவு சுத்தமான குடிநீர் அளிக்கவும் கால்நடை குடில்களை சுற்றிலும் ஈரமான சாக்குகளை தொங்கவிடவும் இடியுடன் கூடிய கோடை மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் மதிய வேலைகளில் மேய்ச்சலுக்கு விட வேண்டாம் காவிரி டெல்டா மண்டல விவசாயிகளுக்கான ஆலோசனை எதிர்பார்க்கப்படும் வானிலையை கருத்தில் கொண்டு கோடை உழவு செய்யவும் முதிர்ந்த உளுந்து மற்றும் பாசி பயிறு பயிர்களை அறுவடை செய்யவும் அறுவடை செய்த பயிரை வெயிலில் காய வைத்து பின்பு பயிரை பிரித்தெடுத்து சுத்தம் செய்து சேமிக்கவும் தென்னையில் குறும்பை கோட்டுதலை தவிர்ப்பதற்கு ஒரு பாக்கெட் தென்னை டானிக்கை இருநூறு மில்லி வேர் மூலம் கொடுக்க வேண்டும் கோடை காலத்தில் கால்நடைகளுக்கு ஒட்டுணி தாக்கம் அதிகம் ஏற்படக்கூடும் இதனால் கால்நடைகளுக்கு இரத்த சோகை மற்றும் பிற நோய்கள் ஏற்பட நேரிடும் இதனால் கால்நடைகள் சோர்வுடனும் தீவனம் உட்கொள்ளா வண்ணமும் காணப்படும் இவற்றிலிருந்து கால்நடைகளை பாதுகாக்க மூன்று மில்லி பியூடாக்ஸ் மருந்தை ஒரு லிட்டர் தண்ணீரில் கலந்து துணியின் மூலம் துடைக்கவும் தெற்கு மண்டலம் ஒன்றிற்கு உட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை உள்ளூர் வானிலை பொறுத்து விவசாயிகள் நீர் பாசனம் செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் விவசாயிகள் மருந்து தெளிப்பதை தவிர்க்குமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் நெற்பயிர்கள் மழையில் சாயாமல் இருக்க நீர் மட்டத்தை சரியாக பராமரிக்கவும் காய்கறி பயிர்கள் மழையினால் ஏற்படும் சேதத்தை தவிர்க்க முழுவதும் பருவத்திற்கும் வரும் வரை காத்திருக்காமல் அறுவடை செய்யவும் மழை மற்றும் காற்றினால் வாழை சேதமாகாமல் இருக்க மரங்களுக்கு முட்டுக் கொடுக்கவும் தெற்கு மண்டலம் இரண்டிற்கு உட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை மல்லிகை பூ பயிரில் மேங்கனீசு சத்து பற்றாக்குறை பரவலாக தென்படுகிறது இவ்வகை சத்து பற்றாக்குறையின் காரணமாக இலைகள் மஞ்சள் நிறமாகவும் நரம்புகள் பச்சை நிறமாகவும் காணப்படும் இலைகள் திடமாக மாறிவிடும் இதனை நிவர்த்தி செய்ய செடி ஒன்றிற்கு பத்து கிராம் மேங்கனீசு சல்பேட்டினை மண்ணில் கலந்து இடலாம் அல்லது அரைசத மேங்கனீசு சல்பேட்டினை இரண்டு வார கால இடைவெளியில் தெளிக்கலாம் சம்பங்கி பூப்பயிரில் வேர் முடிச்சு நூற்புழுக்களின் தாக்குதல் பரவலாக தென்படுகிறது அளவில் தெலிப்பானில் நாசில் பகுதியை தளர்த்திவிட்டு ஒரு ஒரிட்டிக்கு ஐந்து முதல் ஏழு மில்லி வரை வேர் பகுதி நன்கு நனையும்படி ஊற்ற வேண்டும் தற்போது நிலவும் வானிலையினால் நவரை பருவ நெல் பயிரில் சாறு உறிஞ்சும் பூச்சிகளின் தாக்கம் தென்பட்டால் ஒரு எக்டருக்கு நூறு கிராம் தையோமிதாக்சை மருந்தினை தெளிக்கவும் தற்போது நிலவும் கூடுதலான வெப்பநிலையை கருத்தில் கொண்டு பால் பருவத்தில் உள்ள நவரை நெல்லுக்கு நீர் பாசனம் செய்யவும் மக்காச்சோள மேக்ஸிம் பூஸ்டரினை மக்காச்சோள பயிருக்கு ஏக்கருக்கு மூன்று கிலோ என்று இருநூறு லிட்டர் தண்ணீரில் கலந்து ஆண் மஞ்சரி மற்றும் மணி உருவாகும் பருவத்தில் தெளிக்கவும் கூடுதலாக ஒட்டும் திரவம் சேர்த்துக்கொள்ளவும் இதனால் மணி பிடிக்கும் திறன் அதிகரிக்கும் விளைச்சல் இருபது சதவீதம் வரை அதிகரிக்கும் மற்றும் வறட்சியை தாங்கி வளரும் நிலவும் பருவ சூழ்நிலையில் கரும்பு சாகுபடியில் மேலுரமிடுதல் நல்ல பலனளிக்கும் கிணற்று பாசனமுடைய பகுதிகளில் ஒரு ஏக்டருக்கு இருநூற்று இருபத்தி ஐந்து கிலோ தழைச்சத்து மற்றும் நூற்றி பனிரெண்டரை கிலோ சாம்பல் சத்து என்ற அளவில் மூன்று சம பாகங்களாக பிரித்து கரும்பு நடவு செய்த முப்பது அறுபது மற்றும் தொன்னூறாம் நாட்களில் இடுதல் வேண்டும் பயிர் ஒன்றர் ஏக்கருக்கு இரண்டு கிலோ இருநூறு லிட்டர் தண்ணீரில் பூக்கும் நிலையில் தெளிக்கவும் தேவையான அளவு ஒட்டும் திரவம் சேர்த்து கொள்ளவும் பலன்கள் பூ உதிர்தல் குறைகிறது மகசூல் இருபது சதவீதம் வரை அதிகரிக்கும் பயிர் வறட்சியை தாங்கி வளரும் தன்மையும் மேம்படும் மலை பிரதேச மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை உருளைக்கிழங்கு பயிரில் ஏற்படும் இலைக்கருகள் நோயினை கட்டுப்படுத்த நடவு செய்த நாற்பத்தி ஐந்து அறுபது மற்றும் எழுபத்தி ஐந்தாம் நாட்களில் ஒரு லிட்டர் தண்ணீரில் ஹெக்ஸகுனோசல் இரண்டு எஸ்சி பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஆறு சதவீதம் அல்லது மேன்கோசப் இரண்டு கிராம் ஆர் குளோரோதலோனில் இரண்டு கிராம் ஆகியவற்றை இலை தெளிக்க பரிந்துரைக்கப்படுகிறது கேரட்டிற்கு நூற்புழு மேலாண்மைக்கு நடவு செய்யும் போது ஹெக்டருக்கு ஒரு டன் வேப்பம் பின்னாக்கு மண்ணில் இடவும் கடுகு செடிகளை உயிரி புகையாக்குதல் மற்றும் பின்னாக்கு ஒரு ஹெக்டருக்கு இருநூற்றி ஐம்பது கிலோ இடுதல் சிலியம் லிலாசினம் ஐந்து கிலோ பரிந்துரைக்கப்படுகிறது பாகற்காயில் அசுவினி மற்றும் பூச்சினை கட்டுப்படுத்த பத்து லிட்டர் தண்ணீரில் இமிடா குளோஃப்ரெட் எழுபது டபிள்யூஜி ஒரு கிராமை இலைகளில் பயன்படுத்த பரிந்துரைக்கப்படுகிறது பீட்ரூட் பயிரில் இலைப்புள்ளி நோயினை கட்டுப்படுத்த நடவு செய்த நாற்பத்தி ஐந்து அறுபது மற்றும் எழுபத்தி ஐந்தாம் நாட்களில் மேன்கோசப் இரண்டு கிராம் இலைகளில் தெளிக்க பரிந்துரைக்கப்படுகிறது வடமேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை தற்போது நிலவி வரும் தட்பவெப்ப சூழ்நிலையில் மல்லிகையில் செம்பின் தாக்குதல் தென்படுகிறது இதனை காட்டப்படுத்த இலைவழி தெளிப்பாக ப்ராப்பர் கிட் அல்லது ஸ்பைரோ ஸ்பைரோமெசிபென் என்ற ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்தினை ஒரு லிட்டர் தண்ணீருக்கு ஒன்றரை மில்லி வீதமும் ஒட்டும் திரவம் ஒரு மில்லி கலந்து தெளிக்கவும் வருகின்ற நாட்களில் வெப்பநிலை உயர்வின் காரணமாக மண்ணின் ஈரத்தன்மை வெகு விரைவில் குறைய வாய்ப்புள்ளது எனவே சாகுபடி செய்துள்ள தோட்டக்கலை பயிர்களை சுற்றிலும் காய்ந்த பொருட்கள் இலை தழைகள் மற்றும் பண்ணை கழிவுகளைக் கொண்டு மூடாக்கிடுவதால் மண்ணின் ஈரத்தன்மை பாதுகாக்கப்படும் தென்னையில் ரூகோ சுருள் வெள்ளை தாக்குதல் தென்படுகிறது இதனை கட்டுப்படுத்த ஒரு லிட்டர் தண்ணீரில் வேப்ப எண்ணெய் ஐந்து மில்லியுடன் ஒட்டும் திரவம் ஒன்று புள்ளி ஐந்து மில்லி கலந்து பவர் கண் இயந்திரத்தின் மூலம் தெளிக்கவும் மற்றும் ஒரு ஏக்கருக்கு மூன்று அடிக்கு ஒன்று புள்ளி ஐந்து அடி மஞ்சள் அட்டை பத்து என்ற பரவலாக கட்ட வேண்டும் மாவு கரைசலை தெளித்தும் நானூறு எண்ணிக்கைகள் மற்றும் ஒட்டுண்ணிகள் எண்ணிக்கைகள் வீதம் ஒரு ஏக்கருக்கு விட்டும் கட்டுப்படுத்தலாம் ரசாயன மருந்து தெளிப்பதை தவிர்க்க வேண்டும் வடகிழக்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை தற்போது நிலவி வரும் சூழ்நிலையில் நெல் நாற்றங்காலில் இலைப்பேன் தாக்கம் தென்பட்டால் ஒரு ஏக்கருக்கு தயா மீதாக்சைம் இருபத்தி ஐந்து சதவீதம் டபிள்யூஜி நூறு கிராம் அல்லது எயிட் ஒன்று புள்ளி ஐந்து மில்லி ஒரு லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கவும் தற்போது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் இலை சுருட்டுப்புழு மற்றும் தண்டு துளைப்பான் தாக்கம் காணப்படுவதால் அதனை கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு கார்போசல்பான் நானூறு மில்லி அல்லது ஆஃப் ஐட்ரோகுளோரைடு அறுநூறு கிராம் என்ற அளவில் காலை அல்லது மாலை நேரத்தில் தெளிக்கவும் அறுவடைக்கு தயாராக உள்ள நெற்கதிர்களை அறுவடை செய்து பாதுகாப்பான இடங்களில் சேமித்து வைக்கவும் வயலில் மண் மூலம் பரவும் நோய்களை கட்டுப்படுத்தவும் தரமான நாற்றுகள் வளர்வதற்கும் மண்ணுடன் கலந்து இட வேண்டும் வெப்ப அயற்சியை தடுக்க கால்நடைகளை குறிப்பாக கறவை மாடுகளை மதிய வேலைகளில் மேய்ச்சலுக்கு அனுப்புவதை தவிர்க்க வேண்டும் அதிக உற்பத்தி திறன் உள்ள கலப்பின கறவை மாடுகள் வெப்ப அயிற்சியால் பாதிக்கப்பட்டு பால் உற்பத்தி குறையும் அதனை தடுக்க நீர் தெளிப்பான் கருவியை கொட்டகைகளில் பொருத்தி பயன்படுத்த வேண்டும் கறவை மாடுகளுக்கு கோடை காலத்தில் நீர் சத்து உள்ள பசுந்தீவனங்களை அளிக்க வேண்டும் எனினும் மொத்த தீவன பொருள் அளவு பார்த்து கொள்ள வேண்டும் ஏழு முதல் எட்டு விழுக்காடு உடல் எடைக்கு குறையாமல் வெப்ப அயற்சியால் எருமைகளில் வெயில் கால மலட்டுத்தன்மை ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே வெப்பத்தை குறைக்க கொட்டகைகளில் நல்ல காற்றோட்ட வசதி செய்து தர வேண்டும் முயல்களில் வெப்ப அயற்சியை தடுக்க ஒரு லிட்டர் தண்ணீருக்கு ஒரு நெல்லிக்காய் என்ற விகிதத்தில் கொடுத்தால் வெப்ப அயற்சி குறைய வாய்ப்புள்ளது கோடை காலத்தில் கோழிகளில் உணவு உட்கொள்ளும் திறன் குறையும் எனவே உணவு கொடுக்கும் போது நான்கு முதல் ஐந்து தடவைகளாக பிரித்து கொடுக்கலாம் அதிக மழை பெறும் மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை வகை காய் புழு தாக்கம் ஆங்காங்கே தென்படுவதனால் இன்டாக்ஸ்காப் ஒரு லிட்டர் தண்ணீரில் ஒரு மில்லிகிராம் வீதம் கலந்து தெளிக்கவும் தென்னை மரங்களை சுற்றி வட்ட பாத்திகள் அமைத்து பசுந்தாள் உர பயிர்களை விதைக்கவும் காற்றின் வேகம் மணிக்க பத்து முதல் பதினெட்டு கிலோமீட்டர் அதிகமாக இருப்பதால் தள்ளிய வாழை மரங்களுக்கு மூங்கில் அல்லது சவுக்கு குச்சிகள் கொண்டு முட்டுக் கொடுக்கவும் சிறந்தி பூச்சியின் தாக்குதலை கட்டுப்படுத்த டிராக்டினை ஏழு புள்ளி ஐந்து மில்லி தண்ணீரில் கலந்து மூலம் செலுத்தவும் மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் வட்டப்பாத்திகள் அமைத்து மழை நீரை சேமிக்கவும்